ஹே ஷாஸ், வெல்கம் டு ஷாஸ் டைரிஸ். இன்னைக்கு முருங்கைக்காயில் எப்படி சூப்பரான ஒரு புளி குழம்பு வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், புளி, வரமிளகாய், தக்காளி, மஞ்சள், வெந்தயம், கடுகு, தேங்காய்ப்பூ. இன்னைக்கு நம்ம சமையலை விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். மஞ்சட்டை சூடானதும் அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே 1/4 ஸ்பூன் நம்ம போடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் தான் போடணும்னு அவசியம் இல்லை, பெரிய வெங்காயமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து வதங்கி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் உப்பு வந்து டைரெக்டாக போடாமல் நம்ம தண்ணியில் கரைச்சி அதில் போட்டால் இன்னும் வந்து ரெசிபியில் நல்லா சாந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் நீங்கள் முருங்கைக்காயை 2 துண்டாக வெட்டி போடணும். அடுத்தது முருங்கைக்காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும் முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், இப்போ அதில் நம்ம சேர்க்குறோம். நம்ம இதில் சேர்த்துருக்க புளி, மசாலா எல்லாம் வந்து முருங்கைக்காயோட சேர்ந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம திருவி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூலேருந்து நம்ம 2-3 பால் எடுத்து வச்சிடலாம். மொதல் பாலை நம்ம தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம சேர்க்க போகிறது 2வது பாலை. நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி முருங்கைக்காவை நல்லா எடுத்து பாருங்கள், வெந்திருந்தால் மட்டுமே பால் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவும் எண்ணெயும் நல்லா திரண்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால் 1st பாலை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் சூப்பரான டேஸ்டான முருங்கைக்காய் புளி குழம்பு ரெடி. இது நச்சமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடும்போது ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட் வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நிறைய எங்களோட ஷேர்ஸ் டைரிஸில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸ்டே காம் அண்ட் சே. என்ன நடந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம்.